சீசன் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த தர்பூசணி அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே கிடைக்குது. இப்போ கிடைக்கிற தர்பூசணிகளில் விதைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால இதெல்லாம் ஹைப்ரிட், சாப்பிட உகந்ததில்ல அப்படின்னு ஒரு பக்கம் பஞ்சாயத்து போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் கிடைக்கிற தர்பூசணி விதைகளை சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு விவாதம் இன்னொரு பக்கம் இருக்கு. அந்த காலத்துலலாம் நம்ம தர்பூசணி சாப்பிடும்போது தப்பி தவறி அந்த விதையை நம்ம முழுங்கிட்டோம் அப்படின்னா பயங்கரமா பயப்படுவோம். ஏன்னா வீட்டில் அந்த விதை சாப்பிட்டா வயிற்றுல இருந்து மரம் வளரும் அப்படின்னு நமக்கு பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. உண்மையிலேயே இந்த தர்பூசணி விதைகள் சாப்பிட ஏற்றதா இல்லையாங்கிறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். தர்பூசணி விதைகளில் எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன் இந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததா இது காணப்படுது, குறைந்த கலோரிகளில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தர்பூசணிகளில் கணிசமான அளவு அயன், ஜிங்க், நார் சத்து, புரதம், நுண் ஊட்டச்சத்து நிரம்பி இருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் இதயம், சர்க்கரை தொடர்பான நோய்கள் பாதிப்பை குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் அது அதிகப்படுத்துது. 30 கிராம் தர்பூசணி விதைகளில் தோராயமா 158 கேலரிகள் இருக்கு. இந்த 30 கிராம்ல சுமாரா 400 அதிகமான தர்பூசணி விதைகள் இருக்கும். அப்படிங்கறதால இதை ஒரே நேரத்துல பல முறை சாப்பிடலாம். ஒரு கைப்பிடி அளவு சுமார் 4 கிராம் தர்பூசணி விதைகளில் இருக்கிற 22 கலோரிகள் நீங்கள் ஒரு முறை சாப்பிட்ற உருளைக்கிழங்கு சிப்ஸ் பாக்கெட்டில் இருக்கிற கலோரியை விட குறைவு. ஒரு கைப்பிடி அளவு தர்பூசணி விதைகளில் 21 mg மெக்னீசியம் இருக்கு. உடலோட வளர்சிதை மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிற இது நரம்பு, தசை, இதய செயல்பாடுகளை பராமரிக்குது. இதில் இருக்கிற அயனானது என்ன பண்ணுதுன்னா, ரத்தத்துக்கு ஆக்சிஜனை எடுத்துட்டு போகிற ஹீமோக்ளோபினுக்கு இரும்பு முக்கிய கூறாக இருக்கிறதுனால இந்த இரும்பு சத்தை இது வழங்குது. ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லப்படுற ஆசிடானது இந்த தர்பூசணியில் அதிக அளவு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் B9 மூளையோட செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்குது. இது சாதாரண மக்களை விடவும் கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப தேவையான ஒன்று. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தர்பூசணி விதைகளில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களோட ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளும் இருக்கு. இதில் இருக்கிற விட்டமின்கள், கனிமங்கள் உங்களோட இதயத்தை பாதுகாப்பாக வைக்கவும் உதவுது.